இந்தியாவின் எந்த துறையிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமமாக சாதிக்க முடியும் என்ற கோட்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய கடற்படை. ஆம், இந்தியாவின் கடற்படையில் பணி இடங்களில் பெண்கள் இருந்தாலும் இதுவரை போர்க்கப்பல்களில் பெண்கள் இடம்பெற்றதே கிடையாது. பெண்களுக்கென்று தனியான வசதிகள் இல்லாத காரணங்களால் இதுவரை இல்லாமல் இருந்தது என்று கடற்படை வட்டாரங்கள் சொல்கின்றனர். தற்போது அதிலும் பாலின சமத்துவம் பேண வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் புதிய முயற்சியாக இரண்டு பெண்களை போர்க்கப்பலில் பணி அமர்த்தியுள்ளனர். சப் லெப்டினன்ட் குமுதினி தியாகி, சப் லெப்டினன்ட் ரித்தி சிங் ஆகிய இருவரும் கப்பல் பணியாளர்களில் ஒரு பகுதியாக கடற்படை போர்க்கப்பலில் பணி அமர்த்தப்படும் முதல் பெண் அதிகாரிகள் என்பது கூடுதல் சிறப்பு. இவர்கள் தற்போது போர்க்கப்பலில் இருக்கும் பன்னோக்கு ஹெலிகாப்டரில் சென்சார் கருவிகளை இயக்கும் பயிற்சியினை பெற்று வருகிறார்கள். உலகின் அதிநவீன பன்னோக்கு ஹெலிகாப்டர்களாக MH-60R கருதப்படுகிறது. குறிப்பாக கடற்படையின் அப்சர்வர் பயிற்சியை முடித்த இவர்கள் உட்பட 17 பேருக்கு நேற்று கொச்சியில் INS கருடா போர்க்கப்பலில் வைத்து பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் சப் லெப்டினன்ட் ரித்தி சிங், குமிதினி ஆகியோருக்கு ரியர் அட்மிரல் ஆண்டனி ஜார்ஜ் பேட்ஜ் அணிவித்து பயிற்சி முடித்தவர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், இந்திய கடற்படையில் பெண்கள் போர் தளவாட ஹெலிகாப்டர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடவிருப்பது கடற்படைக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தருணம் என்று கூறினார். எதிர்காலத்தில் போர் தளவாட பராமரிப்பு மற்றும் போர்க்கால பணிகளில் பெண்கள் ஈடுபடுவதற்கான அடித்தளமாக இந்த நிகழ்வு அமையும் என்று ரியர் அட்மிரல் ஆண்டனி ஜார்ஜ் தெரிவித்தார். இதில் ஒரு பெண் உட்பட 5 கடற்படை அதிகாரிகளும் ஒரு கடலோர காவல்படை அதிகாரியும் கட்டுப்பாட்டு அதிகாரிகளாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி ரஃபேல் போர் விமானங்களை இயக்குவதற்கு பெண் விமானிகளும் தேர்வு செய்யப்படுகின்றனர். அவ்வகையில் முதல் பெண் விமானி ரஃபேல் போர் விமானத்தையும் இயக்குவார் என்று விமானப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இதற்காக MiG-21 தாக்குதல் ரக விமானங்களை இயக்கி வரும் பெண் அதிகாரி தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் விமானப்படையில் பெண் அதிகாரிகளின் மொத்த எண்ணிக்கை 1875 ஆகும். இதில் 10 பேர் மட்டுமே தாக்குதல் ரக விமானியாகவும் 18 பேர் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடற்படை போர்க்கப்பல் ஹெலிகாப்டர் இயக்க தேர்வாகியிருக்கக்கூடிய இரண்டு பெண் அதிகாரிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர்.